Hi friends, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு சேனல்ல பார்க்கக்கூடிய டாபிக் பாத்தீங்கன்னா work from home business ideas தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு business ideas தான் பார்க்க போறோம். இந்த வர்க்கை வந்துட்டு வீட்ல இருந்துட்டே ஜென்ஸ் லேடிஸ் யார் வேணாலும் வீட்ல இருந்து பண்ணலாம். இதற்கான இன்வெஸ்ட்மென்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெரி வெரி லோ தான். ஃபர்ஸ்ட் குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் பார்க்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் ஐடியாஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறது. அது என்ன பிஸ்னஸ் ஐடியாஸ் பார்த்திங்கன்னா வால்பேப்பர் பிஸ்னஸ் ஐடியாஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வால்பேப்பர் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கக்கூடிய சூழ்நிலைன்னு சொல்லலாம். இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா நியூலி ஹவுஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஓல்டு ஹவுஸாக இருந்தாலும், ஓல்டு ஹவுஸை ரெனிவேட் பண்ணுறதா இருந்தாலும், எல்லாருமே வீடு அழகுபடுத்துறதுக்கு டெக்கரேட்டிவாக ஆக்கிறதுக்கு இந்த வால்பேப்பர் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ பெயிண்டிங்க்கு பதிலாக இந்த வால்பேப்பரை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. வீடு மட்டும் இல்லாமல் ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், பியூட்டி பார்லர், சலூன், அப்புறம் பெரிய பெரிய மால்ஸ் இதில் கூட நீங்கள் இந்த வால்பேப்பர் ஆர்டர்ஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ப்ராஃபிட் இருக்குது. நீங்கள் எவ்வளோ பல்க் ஆர்டர் எடுத்தாலும் அவங்களால அவுட்புட்டு ப்ராடக்ட்டு கொடுக்க முடியும். அந்தளவுக்கு மேனுஃபேக்சர் பெரிய லெவலில் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த வால்பேப்பர் பிஸ்னஸை வந்துட்டு நீங்கள் எப்படி பண்ணலாம், அதன் மூலமாக உங்களுக்கு எப்படிப்பட்ட லாபம் கிடைக்குன்றதை தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஒரு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டி உலகத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்துட்டு செல்ஃப் க்ரூமிங்கையும் சரி, நம்மளுடைய இருக்கக்கூடிய வீடையும் சரி அழகாக்கிறதுல ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் ஃபஸ்ட்டு ஒரு வீடு அழகாக ஆக்கிறதுக்கு முதல் முக்கியத்துவம் பார்த்திங்கன்னா இந்த வால்பேப்பர் கொடுக்குது. ஸோ அப்படிப்பட்ட இந்த வால்பேப்பரை நம்ம வந்துட்டு எடுத்து ஒரு பிஸ்னஸாக எப்படி பண்ணால் நம்மளால் ப்ராஃபிட் பார்க்க முடியுன்றதை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். நீங்கள் இந்த வால்பேப்பரை டைரக்ட் மேனுஃபேக்சர் கிட்டேருந்து நீங்கள் டீலர்ஷிப்பில் எடுத்துகிட்டு அதை வந்து நீங்கள் வந்துட்டு உங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே இந்த பிஸ்னஸை நீங்கள் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டைரக்ட் மேனுஃபேக்சர் கிட்டேருந்து நீங்கள் டீலராக ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு 2500 ரூபாய் மினிமம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணலாம். பண்ணிவிட்டு அந்த ஒர்க்கை வந்துட்டு நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே அழகாக வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இந்த மாதிரி நிறைய சோஷியல் மீடியா இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த பிஸ்னஸை பண்ணுறதை ஃபஸ்ட்டு தெரியப்படுத்தணும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஃபஸ்ட்டு ஆர்டர்ஸ் நீங்கள் எடுங்க. ஆமாம், அந்த ஒர்க்கு பிடிச்சி போச்சுன்னா கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. எந்த ஒரு பிஸ்னஸுமே எடுத்தவுடனே நம்ம பெரிய லெவலில் ரீச் பண்ணணுன்ற எதிர்பார்க்கறது அது ஒரு முட்டாள்தனம். ஃபஸ்ட்டு எடுத்தவுடனே நம்ம சின்ன லெவல்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகணும். அப்போ தான் அதோடய வேல்யூ நமக்கு தெரியும். ஈஸியாக நம்ம ஒரு விஷயத்தை வந்துட்டு அடைஞ்சிட்டோன்னா அதோடய வேல்யூ தெரியாது, சீக்கிரமாக நம்மளால் வந்துட்டு லாஸு பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிஸ்னஸில் முன்னேறினாதான் கவனத்தோடு நம்ம அந்த விஷயத்தை நம்ம வந்து நல்லா வந்துட்டு க்ரோ பண்ணி பெரிய லெவலில் வர முடியும். ஸோ அந்த வகையில் தான் இந்த வால்பேப்பர் பிஸ்னஸை நீங்கள் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு நல்லாவே வீட்டில் இருந்துகிட்டே மாதம் 30,000 வரைக்கும் நீங்கள் மினிமம் ஏர்ன் பண்ணலாம். இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் நிறைய படிச்சிருக்கணும் அப்படின்லாம் எந்த ஒரு அவசியமும் கிடையாது. உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும். அதை எடுத்து நீங்கள் பண்ணுறப்போ, அதுக்கான முழு ஈடுபாடோடு நீங்கள் செய்கிறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு இதில் நல்ல ப்ராஃபிட் பார்க்க முடியும். இந்த வால்பேப்பர் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லலாம் நீங்கள் ஒரு ரோல் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 200-250 1500 அந்த மாதிரி ரேஞ்சஸ்க்கெலாம் இருக்குது. ஒவ்வொரு குவாலிட்டியை பொறுத்து இருக்குது. அது மாதிரி நீங்கள் டைரெக்டாக ஆன்லைனில் வாங்கினா அவ்வளோ அவலை கொடுத்து வாங்குறத விட இது மாதிரி டைரெக்ட் கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க இல்லைங்களா அவங்கக்கிட்டேருந்து வாங்குறப்போ உங்களுக்கு வந்துட்டு ஹோல்சேல் ரேட்டில் தான் கிடைக்கும். நீங்கள் டீலராக ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டில் தான் கொடுப்பாங்க. உங்களுடைய வேலைன்னு பார்த்தீங்கன்னா டீலராக நீங்கள் ஜாயின் பண்ணி ஆர்டர்ஸ் மட்டும் எடுத்திங்கன்னா போதும். எடுத்துகிட்டு அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அவங்க வந்துட்டு அவங்களுடைய பர்சன் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்காங்க, எல்லா ஊர்களையும் இருக்காங்க. யார் இந்த வால்பேப்பர் பண்ணித்தரணும்னு சொல்லி கேட்குறாங்களோ கஸ்டமர், அவங்க இருக்கக்கூடிய ஏரியாவில் இருக்கக்கூடிய பர்சனை வீட்டுக்கே டைரெக்டாக அனுப்பிச்சு அந்த வால்பேப்பரை எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணுறது, ஒட்டுறதுலேருந்து A to Z எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க, ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த வால்பேப்பர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 to 8 இயர்ஸ்க்கு வந்துட்டு இது குட் லைஃப் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு கிளீனிங் ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப ஈஸின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஆயிலோ இல்லை வாட்டரோ பட்டுச்சுன்னா ஜஸ்ட் ஈஸியாக வைப் பண்ணி எடுத்துடலாம் துணியாலேயே. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு க்ளீன் பண்ணுறதுக்கு. அதை மாதிரி இதோடய லைஃப்பும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு ரோல் பார்த்திங்கன்னா
50 ஸ்கொயர் ஃபீட் வந்துட்டு கவர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வால்பேப்பர்ஸ் இருக்குது, பிளெயின் இருக்குது, அப்புறம் கில்ட்டரிங் மாதிரி இருக்குது, அப்புறம் டிசைன்ஸ் இருக்குது, ஃப்ளவர்ஸ் இருக்குது, 3D இருக்குது, இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அது மாதிரி குழந்தைங்களுக்கான கார்ட்டூன் இருக்கக்கூடிய வால்பேப்பர்ஸ், இது மாதிரி எல்லாமே எல்லா டைப் ஆஃப் வால்பேப்பர்ஸும் இவங்க வச்சுருக்காங்க. இதுவே நமக்கு தேவையான டிசைன்ஸ் சொன்னால் கூட அவங்க கஸ்டமைஸ் பண்ணி செஞ்சு கொடுக்குறாங்க. ஸோ இவங்ககிட்ட வந்து ஏகப்பட்ட வகையான டிசைன்ஸ் இருக்குது. இந்த வால்பேப்பரோட திக்னஸ் பார்த்திங்கன்னா 2x GSM சொல்லியிருக்காங்க, அந்த அளவுக்கு திக்னஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வால்பேப்பர் மட்டும் சேல் பண்ணாமல் டோட்டலாகவே செட்டாக பண்ணி கொடுக்குறாங்க. வால்பேப்பர் ப்ளஸ் அவங்களுடைய லேபர் டீமையும் அனுப்பிச்சு ஃபுல்லாக A to Z எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. எல்லா ஊர்கள்லையுமே தமிழ்நாடு ஃபுல்லாக சப்போர்ட்டிங் டீம் இருக்குது இவங்களுக்கு. ஸோ இந்த வால்பேப்பர் ரொம்பவே குவாலிட்டியானது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் பிஸ்னஸாக எடுத்து பண்ணுற நல்லாவே உங்களால் ப்ராஃபிட் பார்க்க முடியும். இதில் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா செமையாக ஏர்ன் பண்ணலாம். இந்த வால்பேப்பர் பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா பெஸ்ட்டான ஒர்க் ஃப்ரம் ஹோம் பிஸ்னஸ்ன்னு நான் சொல்லுவேன். நீங்கள் இந்த ஒர்க் எடுத்து நீங்கள் பண்ணுறது மூலமாக கண்டிப்பாக உங்களால் நல்லாவே ஏர்ன் பண்ண முடியும். இது ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கக்கூடிய விஷயம்தான். இப்போ எல்லாருமே வீடு கட்டணுன்னா அந்த வீடை ரொம்ப க்ரியேட்டிவாகவும் ரொம்ப அழகாகவும் கட்டணுன்றதில் ரொம்ப தீவிரமாக அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது லோ லெவல்லேருந்து பெரிய லெவல் வரைக்கும் எல்லாருமே ஒரு வீடு ஒரு முறை கட்ட போகிறோம், அந்த வீடை ரொம்ப அழகாக கட்டணுன்றதில் ரொம்பவே கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய சரௌண்டிங்கில் இருக்கக்கூடியவங்களே நீங்கள் பார்த்து ஆர்டர்ஸ் ஈஸியாகவே எடுக்கலாம். ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் இந்த வால்பேப்பர் கேட்லாக்கை நீங்கள் ஸ்டேட்டஸாக வைக்கலாம், அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடலாம். சோஷியல் மீடியாவில் ஆக்டிவிட்டியில் இருந்தீங்கன்னா அதுலேயும் ஷேர் பண்ணலாம். கண்டிப்பாக அதை பார்த்துட்டு டிசைன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு, க்ரியேட்டிவாக இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்குறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறப்போ நீங்கள் எத்தனை ஆர்டர்ஸ் எடுக்கிறீங்களோ அத்தனை ஆர்டர்ஸுமே உங்களுக்கு அதில் ப்ராஃபிட்டு கண்டிப்பாக நல்லாவே இருக்கும். அதனால் இந்த ஒர்க்கை நீங்கள் வீட்டிலேருந்தே எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் ஜஸ்ட் ஆர்டர் எடுத்து கொடுக்க போகிறீங்க. அந்த கம்பெனிக்குள்ளே மேனுஃபேக்சர் கம்பெனியில் இன்ஃபார்ம் பண்ண போகிறோம். அவங்க வந்துட்டு உங்கள் கஸ்டமருக்கு எல்லாமே A to Z எல்லாம் பண்ணி கொடுத்துட போகிறாங்க. எவ்வளோ சார்ஜஸ் பண்ணணும், என்னென்ன டீட்டெயில்ன்றதை அவங்க நீங்கள் டீலராக ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அவங்களுடைய கேட்லாக் அமைச்சிருவாங்க, ப்ளஸ் வந்து ப்ரைஸ் டீட்டெயிலும் அனுப்பிச்சிருவாங்க. நீங்கள் எவ்வளோ ரேட்டுக்கு வந்துட்டு அந்த இதை சேல் பண்ணணும், அதில் உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குன்றதே எல்லாமே உங்களுக்கு சொல்லிவிடுவாங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு தான். இந்த பிஸ்னஸ் எடுத்து நீங்கள் பண்ணுறவங்க கண்டிப்பாக பண்ணலாம் தாராளமாக. யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ காண்டாக்ட் நம்பர் அண்டு அட்ரஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்தாலே தெரியும் இவ்வளோ கேட்லாக்ஸ் இருக்குது, எல்லாமே அவங்களோட ஓன் மேனுஃபேக்சர் வால்பேப்பர் தான். ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ் தான் நிறைய இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட டிசைன்ஸ் வச்சுருக்காங்க. சும்மா சாம்பிள் மட்டும் நான் இப்போ ஒரு வீடியோவில் இப்போ நான் காமிச்சிருக்கேன். உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு ஐடியா இருந்துச்சுன்னா தாராளமாக இவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணலாம் நீங்கள். இது வந்து பெய்டு ப்ரொமோஷன் கிடையாது. இதை நான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சிச்சு இது ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு, சரி நிறைய பேருக்கு யூஸ் ஆகுமேன்றக்காக தான் ஒரு வீடியோவாக நான் இப்போ போட்டிருக்கேன். யாரெல்லாம் இந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், மற்றவங்களுக்கும் ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும். அந்த மாதிரி இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணலாம். பண்ணக்கூடிய எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.